சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தஞ்சை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் சாலை காந்திபுரம் பெரியார் நகரில் வசித்து வந்தவர் ராஜ மனோகரன். 71 வயதான இவர் பிஏஓவாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 2016 ஆண்டு தனது மகள் மனோரம்யாவுக்கு ராஜ்குமார் என்பவரை ராஜ மனோகரன் திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணம் முடிந்து 4 மாதத்தில் தம்பதிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக மனோரம்யா கணவரை பிரிந்து தந்தை வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இதற்கிடையே ராஜ்குமார் தனது மனைவியை குடும்பம் நடத்த வரும்படி கட்டாயப்படுத்தி உள்ளார். ஆனால் மனைவி வர மறுத்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ய திட்டமிட்டார். தொடர்ந்து கடந்த 16 தேதி தனது நண்பர் சரவணகுமாருடன் யாருக்கும் தெரியாமல் மனைவி வீட்டிற்குள் சென்று குளியல் அறையில் பதுங்கிக் கொண்டார். குளிக்க வரும் மனைவியை கொலை செய்துவிட வேண்டும் என்பது அவரின் திட்டமாக இருந்துள்ளது. ஆனால் அந்த சமயத்தில் மாமனார் ராஜ மனோகரன் குளியல் அறைக்குள் வந்ததால் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு இருவரும் தப்பிவிட்டனர். போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது ராஜ்குமாரும் அவரின் நண்பர் சரவணனும் கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.